எல்லாம் கேட்டு குடிக்கவே விட்டுரு பாருண்ணா. முட்டையை வேக வைக்க போகிறோம். முட்டையை வேக வைக்க கூட கொஞ்சம் கழுவு சேர்த்துக்கிறதுல உடனே வந்துச்சு. இவ நம்ம முட்டையை இறக்கலாம். முட்டை வேக வச்சாச்சு, இப்போ முட்டையை உரிச்சிக்கலாம். முட்டை நைஸ் மியூசிக்டா, நல்லா மியூசிக், நைஸ் மியூசிக் சொல்ல வேண்டியதுதான். மனசு கஷ்டமாயிடல எவ்வளோ கரெக்டாக. முட்டை பூரா பேப்பர் கிரேட் ரெடி பண்ணி போகிறோம். அதனால எனக்கு கொஞ்சம் சேர்த்து விடுங்கள். நல்லா எனக்கு வச்சிட்டோம். இப்போ அதெல்லாம் பேப்பர் போட்டு கொஞ்சம் சேர்த்து விடுவோம். பேப்பர் போட்டுட்டோம். பேப்பர் கிரேவி, முட்டை பேப்பர் கிரேவி ரெடி பண்ணி பேப்பர் போட்டாச்சு. கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துறதுல, கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துறதுல. இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு போகணும். முட்டையை இப்படி தான் திருப்பி போடணும். அப்போ தான் அதில் நல்லா மசாலா காரம் நல்லா ஊறும். அதை Thank you.
இந்த மாதிரி முட்டி நம்ம திருப்பி போடணும். இப்போ முதல்ல முட்டையை அப்படி கவுத்து போடுற சொல்லுங்கள், அந்த காரெலாம் நல்லா ஊறும். அதில் நம்ம திருப்பி போடுங்க எல்லாத்தையும். இப்போ நம்ம முட்டையை அவிக்க போகிறோம். அந்த இட்லி கோத்தில் ஊற்றி வச்சு முதல்ல எண்ணெய் தடிக்கணும். எண்ணெய் தடிக்கிட்டு அதுக்கப்புறம் ஊற்றுறோம். உடச்சி இப்போ நம்ம இட்லி குண்டாவில் வைக்கிறோம். ஃபஸ்ட்டு இருக்கிற அடுக்கில் மட்டும் எப்பயும் ஊற்றக்கூடாது, அதில் தண்ணியெலாம் வந்து கொத்துக்கும். அதனால் ரெண்டு அடுக்கில் மட்டும் ஊற்றுங்க. இப்போ மூடியாச்சு. இது ஒரு 20 நிமிஷம் அப்படியே பாயில் ஆகட்டும். அப்புறம் வெந்த பிறகு எடுக்கலாம். கத்தியில் கத்தியில் ஒட்டவே இல்லை, நல்லா வெந்துட்டுருக்கு. இறக்கலாம். இட்லி மாதிரி வருது பாருங்கள், பூ மாதிரி. இதை மாதிரி வரணும். என்ன போனேன் வச்சலாம். இப்போ நம்ம அவிச்ச முட்டையை எண்ணெயில் பொறிக்க போகிறோம். அதுக்கு உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டாச்சு. இப்போ நல்லா அதெல்லாம் போட்டு எல்லா மசாலாத்தூள் மிளகாத்தூள்லாம் போடப்போம். போட்டு மிக்ஸ் பண்ணி அதை எண்ணெயில் பொறிச்சு எடுக்கலாம். அது வேறு டேஸ்ட்டில் இருக்கும், சூப்பராக இருக்கும். மிளகாத்தூள் அரைச்ச மிளகாத்தூள் போடுறோம். பெப்பர் கொஞ்சம் போட போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் தண்ணி ஊற்றி. இப்போ அவிச்சு வச்ச முட்டை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஆனியன் போட்டுக்கலாம். நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. கீரி வச்ச பச்சை மிளகா போட்டுக்கலாம். ஒரு 10 பீஸ் போட்டுங்க போதும். இந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். தனியா பேஸ்ட்டு போட்டுக்கலாம். கொஞ்சம் மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். பெப்பரை இடித்து வச்ச மிளகுத்தூள். இதுமாதிரி நல்லா கிரேவியாக பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் முட்டையெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அவிச்சு வச்ச முட்டையை இப்போ முட்டை எடுத்து அதில் போட்டுக்கலாம். நல்லா கொதிச்சிருது, கிரேவியாக இருக்குது. அதில் போட்டால் தான் இப்போ கரெக்டாக இருக்கும். சரியாச்சு. தீ அதிகமாக தீ வைக்காதே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம சேனலில்
பெப்பர் முட்டை கிரேவியும் மசாலா முட்டை கறியும் செஞ்சுருக்கோம். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். இந்த முட்டை கிரேவி சூப்பராக இருக்குது. மசாலா முட்டை கிரேவி நல்லா காரசாரமாக பிரமாதமாக இருக்குது. அவிச்ச மசாலா முட்டை கறியும் நல்லா டேஸ்ட்டாக வந்திருக்கு. நல்லாயிருக்கு. இதேமாதிரி நீங்களும் வீட்டை செய்து பார்த்து சாப்பிடுங்க. செம சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கூட சேர்ந்து கிளிக் பண்ணிங்க. தேங்க்யூ.